ஆழம் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நேர்மையாழம் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளில் தீயவழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவன் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். நேர்வையாழன் நெறியை ஆண்டவர் கருத்தில் ஆண்டவர் கருத்து கொள்வார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நேர்மையாழன் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைத்து நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நேர்மையாழன் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார்.